திருநெல்வேலியில் அரசியல் பிரமுகர் ஒருவர் 50,000 ரூபாய் கொடுத்து ஆட்டோக்களுக்கு இலவசமாக பெட்ரோல் டீசல் போடுவதாக வந்த தகவலை அடுத்து 200க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோக்களுடன் குவிந்தனர். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகே பெட்ரோல் பங்கில் இலவசமாக ஆட்டோக்களுக்கு பெட்ரோல் டீசல் நிரப்பப்படுவதாக தகவல் பரவியது. இதையடுத்து அப்பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் 500,000 ரூபாய் நோட்டுகள் மாற்றத்தால் கையில் பணமில்லாமல் இருந்த நிலையில் மதிமுக அரசியல் பிரமுகர் ஒருவர் இலவசமாக பெட்ரோல் டீசல் போட்டதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். காலைல டீசல் போட வந்தோடனே டீசல் ஃப்ரீன்னு சொல்லி ஒரு ஆட்டோவுக்கு போட்டாங்க. அது அப்படி காட்டு தீமா பிறகு யாரோ காசு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு எல்லா ஆட்டோவுக்குமே டீசல் ஃப்ரீயாக போட்டாங்க. நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஏதோ யார் கொடுத்தா என்ன பண்ணாங்க என்னன்னு தெரியாது, எல்லாத்துக்கும் எல்லா ஆட்டோவுக்குமே ஃப்ரீயாக போட்டுட்ருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. டேங்க் ஃபில் பண்ணி விட்டாங்க, இவ்வளோ தான் கணக்கில்லை, எல்லாத்துக்குமே டேங்க் ஃபில் பண்ணி விட்டு நல்லா போட்டுட்ருக்காங்க. வந்துட்டு இப்போ பாதி ஆட்டோக்கு இல்லைன்னு சொல்லி போக சொல்லிட்டாங்க. அதான் எல்லோரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. ஆனால் காலையில் 6 to 10 மணி வரை எல்லாத்துக்குமே டீசல் ஃப்ரீயாக போட்டுட்ருக்காங்க. இந்த விவகாரத்தில் மதிமுக மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பியுள்ளதாக அப்பகுதி மதிமுக பிரமுகர் நிஜாம் தெரிவித்துள்ளார். மேலும் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்த கோரினார். இதனிடையே போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் நேற்று நள்ளிரவில் வைகோ படம் ஓட்டிய ஆட்டோவில் வந்த ஒருவர் 50,000 ரூபாய் பணம் கொடுத்து ஆட்டோக்களுக்கு இலவசமாக பெட்ரோல் டீசல் போட சொன்னதாக பங்க் ஊழியர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து பங்க் ஊழியர்கள் இளங்கோ, அஷ்ரப் இருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல்துறையினரும் மற்றவர்களும் பிரசுகளில் மக்களும் மதிமுக பிரமுகர் கொடுத்தார் என்று சொன்னார்கள். கண்டிப்பாக அப்படி கொடுப்பதற்கு சான்ஸும் இல்லை, எங்களிடம் பண வசதியும் அப்படி இல்லை. அதை காவல்துறையினர் இப்பொழுது கொடுத்தவர் யார் என்று பெட்ரோல் பங்கில் உள்ள கேமராவில் நிச்சயமாக அது பதிவாகியிருக்கும். அந்த நபரை பிடித்து அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நெல்லை மாநகரத்தில் பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம்.